ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर नम पार्वती पतये हर हर महादेव। என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் ஆனநான் ஒருமையுடல் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையுள் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வேண்டும் வேண்டும் வேண்டும். என்ன வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார்னா வள்ளலார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். சத்சங்கம் எனக்கு கிடைக்கணும். அந்த சத்சங்கத்துக்கு நான் போன உடனே அங்க எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உன்னுடைய திருமலரடி எனக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் வேண்டாம், அதோட எனக்கு இணக்கம் வேண்டாங்கிறார். அது என்ன அப்படிங்கிற உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஐயனே உன்னுடைய பெருமை பெரும் நீ அது புகழ பேச வேண்டும் பேச வேண்டும். ஆனா பேசாம இருக்க வேண்டும். அது என்னது அப்படின்னா பொய் பேசாது இருக்க வேண்டும். உன்னுடைய பக்தி நெறிய நான் விடாம கெட்டியா பிடிச்சுக்கணும். நான் ஒரு விஷயத்தை பிடிக்காம இருக்கணும். அது என்ன அப்படின்னா மதம், மதமான பேய் அப்படின்னா என்ன அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிற அகங்காரம் என்னைய நான் பிடிக்காம வச்சுக்கணும், பிடிக்காம இருக்கணும். நான் பிடிச்சுக்கணும்னா என்னது அப்படின்னா உன்னைய பக்திய பிடிச்சுக்கணும், அகங்காரத்தை விட்டுறணும். ஒரு விஷயத்தை நான் மறக்கணும். அது என்ன அப்படின்னா பெண்ணாசை, காம காஞ்சனங்கள்ல இருந்து விலக்கு. ஒரு விஷயத்த மறவாது இருக்கணும். அது என்ன அப்படின்னா உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு கந்த கோட்டத்துல இருக்கிற கந்தவேளான தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு திருவருட்பால சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு கையெழுத்து போடுறார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு அருட்பிரகாச வள்ளலார். என்ன அருட்பிரகாசம் அப்படின்னா திரு அருட்பா அப்படிங்கிற
எண்ணற்ற பாடல்கள் இருக்கிற ஒரு தொகுப்பை நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வாழ்ந்த காலம் வெறும் 51 ஆண்டுகள் தான். 1823 அவதாரம் பண், 1874 கற்பூரமாக சிவ ஜோதியில் அப்படியே கலந்துட்டார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம், மிகப்பெரிய சரித்திரம். ஆனா அப்படி எப்படி வாழ்ந்திருக்கார் அந்த மகான் அப்படின்னா, ரொம்ப எளிமையாகவும் அடக்கமாகவும் வாழ்ந்திருக்கு. தன்னுடைய உடம்புல இருக்கிற அவயவங்களான கைகளை வீசி கூட நடக்க மாட்டாராம், கைகளை கட்டியே நடப்பார். அப்படி அடக்கத்துடைய உருவமாக, பக்தி நெறியுடைய வடிவமாக 51 ஆண்டுகள் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வாழ்ந்த காலம் எப்படியாப்பட்ட காலம் அப்படின்னா, நம்மளை பிரிட்டிஷ்கார ஆண்டுன்றிருக்கா. ரெண்டு மகான்கள் சமகாலத்தவர்கள் ரெண்டு பேர், வங்காளத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவித்திருந்த காலமும் அதுதான். அதே போல இங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல இங்க வள்ளலார் பெருமான் தமிழ்நாட்டில் வாழ்ந்த காலம் அந்த 19ஆம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதி. அவர் 1836 அவதாரம், இவர் 1823 அவதாரம். 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ராமகிருஷ்ணருக்கு முன்னாடி அவதாரம் பண்ற வள்ளலார் பெருமான் தென்னார்காடு மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மருதூர் அப்படிங்கிற கிராமத்துல பெரிய பக்தி குடும்பம், வேளாளர் குடும்பத்துல அவதாரம் பண்ணி குருதேவ ராமகிருஷ்ணர் சொல்றார், எதுக்காக உலகத்துக்கு வரா தெரியுமா, அவள்லாம் அவள்லாம் மெசஞ்சர்ஸ், பகவான்கிட்டேந்து ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வரா. என்ன மெசேஜ் அப்படின்னா, பகவான் அவளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லி கொடுக்கறான். பகவான் சொன்ன நம்ம கேட்க மாட்டோம், ஆனா பகவானால் அனுப்பப்பட்ட மெசஞ்சர்ஸ் இருக்கா இல்லையா, அவா இந்த அவதார புருஷர்கள் அவா இந்த உலகத்துக்கு வந்து சொல்லுவா, இப்படி இப்படி நடங்கோ, இதை இது இப்படி இப்படி ஜாக்கிரதையா பண்ணுங்கோ, இதை பாருங்கோ இதை பார்க்காதீங்கோ, இதை கேளுங்கோ இதை கேட்காதீங்க, இந்த இடத்துக்கு போங்கோ இந்த இடத்துக்கு போகாதீங்கோ அப்படின்னு சொல்றா. அதையெல்லாம் ஒழுங்கா கேட்கிற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிகப்பெரிய சத் சங்கம், சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி, வேதமில்லாத ஒரு வழிபாட்டு அமைப்பை அமைத்து, அல்டிமேட் என்ன அப்படின்னா தீப ஜோதி, தீப வழிபாடையே முக்கியத்துவமாக கொண்டு ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு சுவாமியோட அப்படியே கலந்துட்டார் அப்படிங்கிறத சரித்திரம். அவருடைய திரு அருட்பா விஷயத்த எல்லா மக்களுக்கும் சொல்லணும், அது எல்லாரையும் போய் அடையணும். என்ன அதுல இருக்கு அப்படின்னா, சுவாமி என்ன சொல்லிவிட்டாரோ அங்கிருந்து அதைத்தான் சொல்ல, வான் கொடுத்த மணிமன்றில் திருநடம் புரியும் வள்ளல் எலாம் வல்லவர் நன்மலர் எடுத்து என் உளத்தே தான் கொடுக்க நான் வாங்கி தொடுக்கின்றேன். இந்த திரு அருட்பா மாலை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, வான் கொடுத்த மணிமன்றில் திருநடனம் புரியும் அப்படின்னுட்ட, சிற்சவேல நர்த்தனம் புரிகிற நடராஜ பெருமான் அப்படியாப்பட்ட வள்ளல், எல்லாம் வல்லவர் எல்லாத்திலையும் வல்லவர், அவர் என்ன பண்ணார், மலர்களை கொடுத்தாராம், இந்த மலர்களை வாங்கி நீ தொடுத்துக்கோ அப்படி, என் உள்ளத்தே கொடுத்தார் அப்படின்னு, என் உள்ளத்தே கொடுத்த மலர், அந்த மலர்களை எடுத்து நான் வாங்கி தொடுக்கின்றேன் அப்படின்னு. சிவபெருமான் அன்போடு கொடுத்த மலர்களை எல்லாம் மாலையாக்கி அதை சிவபெருமானுக்கே அர்ப்பணம் பண்ணார். இப்படி திரு அருட்பாவை பத்தி தானே சொல்லியிருக்கு. பொய்ப்புகளேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் ஆசை உண்டேல்வம்மின் அப்படின்னு எல்லாரையும்
அறைகூறி அழைக்கிறார். இது நடராஜாவுடைய வாக்கு, இது என்னுடைய வாக்கு இல்ல, இது நடராஜாவுடைய, இது சத்தியம், இது என்னுடைய அனுபவம். அப்படி பாடல்கள் முழுக்க நடராஜ பெருமானுடைய குறிப்புகளே வரும். மணி மன்றில் நர்தனம் முடியும் நடராஜ ராஜாவே, நடராஜாவே, நடன சுந்தரனே, சிச்சபேசரே, சிச்சவையில் நர்தனம் புரியும் அற்புதனே அப்படின்னு நடராஜ பெருமானுடைய பெயர் சொல்லி அதிகம் பாடல்கள் இருக்கிறது இந்த திரு அருப்பாளர். அப்படி திரு அருப்பா ஒரு அமிர்தம். அந்த அமிர்த குளத்துல ஏதோ போற போக்குல ஒரு ரெண்டு பாடல்களை அப்படி படிச்சுட்டு அதுல ஆனந்தப்படுற அடியார்களுக்கு கூட பெரிய முக்தி சாதனை கிடைக்கும். எப்படி அப்படின்னா, ராமகிருஷ்ண பரமசுரம் சொல்றார், கங்கக்கரையில ஒருத்தர் நடந்து போயிருந்தான், தெரியாதனமா உள்ள விழுந்துட்டான், விழுந்து வெளில வந்தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, கங்கா ஸ்நானம் அவனுக்கு, கங்கா ஸ்நான பலன் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அது போல திரு அருப்பால ஏதோ ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஒரு பாடல், பெற்றதாய் இதனை மகன் மறந்தால், பிள்ளையை பெறும் தாய் மறந்தால், உற்றதேகத்தை உடல் மறந்தால், உடலே மேவிய உயிர் மறந்தால், கற்றவற்றை நெஞ்சகம் மறந்தால், கண்கள் இமைப்பது மறந்தால், நற்றவத்தோடு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிற பாடல் எல்லாரும் பாடுறார். அது ஒண்ணு ஒரு பாடல் போதும் திருவருட்பால். சிவபெருமானம் மறவாமல் நினைச்சு பாடுற பாடல்கள் அடங்கிய திருவருட்பால். நம்ம இன்னைக்கு கருத்துக்கு எடுத்துக்க போறது என்ன அப்படின்னா, சிறப்பு வாய்ந்த முதல் பாடலான திருவடி புகழ்ச்சி அப்படிங்கிற பாடலை எடுத்துக்கிறோம். சுமார் 128 அடி உடைய பாடல், பெரிய பாடலாக இருக்கு. பரசிவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த திருவடி புகழ்ச்சி அப்படிங்கிற பாடலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வயது ஆன குழந்தைய அவருடைய தகப்பனார் தன் தோள்ல போட்டுண்டு சிதம்பரம் நடராஜர் சன்னதிக்கு போய் நிற்கிறார் தரிசனம் பண்றது. யாரு? வள்ளலாறு பெருமானுடைய தந்தையார். இந்த வள்ளலாறு பெருமானுக்கு ஒரு வயசுதான். அந்த ஒரு வயசு குழந்தைய அந்த காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, உயரமா ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னா அவரை பாக்குறதுக்குன்னா தோல்ல ஏத்தி வச்சுப்பா, நீ போய் பார்க்கலாம் குழந்தை. எல்லாரும் நடராஜருடைய திருச்சபையை நோக்கி அப்படியே கண்ணை இமைக்காம பார்த்துட்டு இருக்கா அவ்வளவு பேரும். அப்போ இந்த ஒரு வயசு குழந்தை மட்டும் அந்த திக்க பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும், கலகலகலான்னு சிரிக்க. என்ன காட்சி அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அவருடைய சரித்திரத்திலிருந்து புலப்படுறது. ஆனந்த நடராஜர் அங்கு நர்தனம் ஆடுற காட்சிய சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்துட்டார். ஒரு வயசு குழந்தையாக இருக்கிற போதே வள்ளலார் பெருமானுக்கு, ராமலிங்க வள்ளலுக்கு, தன் ஆடும் நர்தன காட்சியை காட்டினார் நடராஜ பெருமான். சிவகாமி அம்பா சமேத நர்தன ஆனந்த நடராஜமூர்த்தியோட நர்தனத்தை அப்படியே பார்க்கிறார் ஒரு வயசு குழந்தை. அந்த ஆன்மீக மேலீட்டு, அன்பு மேலீட்டுல அவருக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, கலகலகலன்னு இந்த குழந்தை சிரிக்கிறது. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா, என்ன இந்த குழந்தை சிரிக்கிறது அப்படின்னு. அங்கு இருந்த ஒரு வயது முதிர்ந்த தீட்சிதர் சொன்னாராம், ஐயன் திருநடனத்தை கண்டு இந்த குழந்தை கழிக்கிறது அப்படின்னு. தான் அந்த ஒரு வயசுல கண்ட திருக்காட்சியை நம்ம எல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த திருவருப்பா முழுக்க அந்த நடராஜ பெருமானுடைய திருவடி மகிமையே எடுத்து பாடியிருக்கார். எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு பக்தி. விக்னேஸ்வரர், சுப்பிரமணியர், அம்பிகை, சிவபெருமான், சிவபெருமானுடைய தோற்றங்களான நடராஜ பெருமான், தட்சிணாமூர்த்தி, பைரவர், அது மட்டுமில்ல சைவ வைணவ பேதம் இல்லாமல் ரகுராமன்,
மகாலட்சுமி, வீரராகவ பெருமாள், அப்புறம் திருக்கண்ணமங்கையில காட்சி கொடுக்கிற கண்ணமங்கை நாயகி, இத்தனை பேரை பத்தியும் தன்னுடைய திருவருட்பால பாடு. ஒரு பேதமில்லாத ஒரு ஒரு நூலாக இந்த திருவருட்பா இருக்கு. சைவ வைணவ பேதமில்லாத ஒரு நூலாக இருக்கிறவர், பாடினவர் என்ன பரம சைவர். இப்படி ஆச்சரியமான ஒரு திருவருட்பா. சில பேருடைய கருத்து இது வேத நெறிக்கு புறம்பானது அப்படின்னு, இல்லைன்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா, எந்த வேதமானது எந்த நடராஜ பெருமான பரம்பொருள்னு காமிக்கிறதோ அந்த நடராஜ பெருமானையே பத்தி இது இருக்கிறதுனால, இந்த பாடல்கள் இருக்கிறதுனால, தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை எல்லாம் விலக்கிட்டு இதுல இருக்கிற பக்தி ரசத்தை எடுத்து அனுபவிக்கும் அப்படி ஒரு ஆனந்தம் திருவருட்பாவானது கொடுக்கிறது. அதுல இருக்கிற இலக்கிய செறிவு, சொல்லாற்றல், கனிவு, அதுல இருக்கிற பதம், நயம், அத்தனையும் படிக்கும் அன்பர்களுக்கு ஒரு சாதாரண எளிய தமிழ்ல இந்த பாடல்கள் இருக்கிறதுனால என்ன ஆச்சரியம். தேவாரம் பாடிய மூவர் சொன்ன விஷயங்களும், திருவாஜகம் பாடிய மாணிக்க வாசகருடைய விஷயங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அவர்களை பத்தியும் பாடியிருக்கார், அருண்மாலைகள் பல பாடியிருக்கார். அப்படி பரசிவம் அப்படிங்கிற தொடங்கிறது இந்த திருவடி புகழ்ச்சி. சிவபெருமான வர்ணிக்கிற அவருடைய பாதம் என்ன, எப்படியாப்பட்டது அப்படிங்கிறது. சங்கரன் அனாதியாதி சாமகீத பிரியன், மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்டன், ஜெய ஜெய வெனும் தொண்டர் இதயமலர் மேவிய ஜடாமகுடன், மதனதகனன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் சூலபாணி இறைவன், தனி முதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சுயம்புமாதேவன் அமலன், தாண்டவன் தலை மாலை பூண்டவன், தொழு அன்பர் தங்களுக்கு அருளாண்டவன், தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன், வடதிசை சைலமெனும் ஒரு வில்லவன், தட்சிணாமூர்த்தி அருள்மூர்த்தி புண்ணியமூர்த்தி தகும் அட்டமூர்த்தி ஆனோன், தலைமை பெரு கணநாயகன் குடகன் அழகன் மெய்ச்சாமீனன் தேவதேவன், சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான், தானு முக்கண் முட்கண்களுடையான், சதுரன் கடாச்சல உரி போர்வையான். கடாச்சலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யானையின் உரிவை போர்த்த நாயகனவர். செந்தடல் கரன் கரத்து ஏந்தி நின்றோன், நடராஜ பெருமான் நர்த்தனம் ஆடுற போது ஒரு கையில டமருகமும் ஒரு கையில எரி அகலும் வச்சுட்டு இருக்கார். அப்படி அழல் ஏந்து ஆடும் எம்பெருமானவர். சர்வ காரணம் பிறர் காலகாலம் சர்வசம்பிரமன் சர்வேஸ்வரன், தகைகொள் பரமேஸ்வரன் சிவன் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம். திருவடி புகழ்ச்சியில சிவபெருமானுடைய திருவடிய புகழ ஆரம்பிக்கிறார். அவர் எப்பேறியப்பட்டவர் சிவபெருமான் அப்படிங்கிற சங்கரன், நல்லதையே செய்கிறவர், உயிர்களுக்கு நல்லதை செய்யறதுக்கே இருக்கிறவர். அவர் ஆதி அனாதி சாமகீத பிரியன் அப்படின்னு, சாமகான பிரியன் அப்படின்னு வேதமே சொல். மணிகண்ட நீலகண்டம் உடைய மக சுவாமி அவர், ஸ்ரீகண்டம்ங்கிற பேர் அவருக்கு. சசிகண்ட சாமகண்டம், சசி தாங்கிய மௌலி உடையவர், சாம வேதத்தை ஓதும் நாவர் அவர், தொண்டர் இதய மலர் மேவிய ஜடாமகுடன். ஹிருதயகமல வாசனாக தொண்டர்களுடைய ஹிருதயத்துல எப்பவுமே இருக்கிற சுவாமி. தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் அப்படின்னு, அட்டமா சித்திகளும்
அவருடைய திருவடியிலே இருக்கு அத்தனை. அந்த சித்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிற பெருமானவர். அப்படி பிறப்பிலான் முடிவிலான் சம்பிரமன் சர்வேஸ்வரன் அப்படியாப்பட்ட சுவாமியுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி அப்படிங்கிறத மண்ணும் வினை ஒப்பு மல பரிபாகம் வாய்க்க மா மாயையை மிதிக்கும் பதம். மாயை அப்படிங்கிற துவம்சம் பண்ற மாயையை அழிக்கிற பதம் அது. மலி பிறவி மரலின் அழுந்து முயற் தமை அருளின் மறுபுற எடுக்கும் பதம். மார்க்கண்டேயன அவனுடைய உயிர் என்றும் 16 அப்படிங்கிற வரம் கொடுத்துட்டார் சுவாமி. அதுக்காக அவனை பிடிக்க வந்த காலகாலன தன்னுடைய காலால உதைச்சார். அதனால காலசங்காரமூர்த்திங்கிற பேர். மரலியின் அழுந்து முயற் தமை அருளின் மறுபுற எடுக்கும் பதம். அந்த உயிருக்கு மறுபிறவி கொடுத்துட்டார் மார்க்கண்டேயனுக்கு. என்ன பண்ணார் அப்படின்னா, என்றும் சிரஞ்சி வளரூர்த்த வீர தாண்டவம் முதற் பஞ்சக மகிழ்ந்திட வியற்றும் பதம். அந்த மன்று அப்படின்னு சொல்லப்படுற சித்தவேல தாண்டவமாடின்றே ஐந்தொழில்களையும் செய்யற பதம் அது. அந்த பாதத்துக்கு கீழே ஒருத்தரை பார்க்கலாம் யாருன்னா, வல்ல முயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம். ஒரு பாதம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, முயலகனை மிதிச்சின் இருக்கு. இன்னொரு பாதம் அழகாக தூக்கி நின்று ஆடும் குஞ்சித பாதமா. பல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம். பாபம் வந்து சேராமல் இந்த உயிரை காக்கிற பதம் அது. நினைக்கும் அடியார்களுடைய பாபத்தை நீக்கும் திருவடி. மறை துதிக்கும் பதம். வேதம் யாத எந்த பதத்தை பத்தி சொல்றது அப்படின்னா, இந்த பதத்தை தான் சொல்றது. வேதம் துதிக்கும் திருவடி. மறை சிலம்பு ஒளிர்பதம். அந்த திருவடியில ஒலிக்கிற சிலம்பு இருக்கே, சிலம்பு ஒலி அது அப்படின்னா அதுவே வேதம். மறைப்பாதுகை செம்பதம். அந்த திருவடிக்கு சூக்ஷ்மமா பார்த்தோம்னா அந்த திருவடியில ஒரு பாதுகை இருக்கு. அந்த பாதுகை அன்னது அப்படின்னு அந்த பாதுகை தான் வேதம். சிவபெருமான் கொடுத்த அவருடைய திருவடிகள்ல இருந்து கழட்டி போட்டதுதான் வேதம். மறைமுடி பனிபதம். வேதத்துடைய உச்சியில இருக்கிற பதம் அது. மறைக்கும் எட்டாப்பதம். மறைப்பறி உகைக்கும் பதம். மறைக்கு எட்டாத திருவடி மறைப்பறி உகைக்கும் பதம் அப்படிங்கிற வேதம் போற்றும் பதம் அது. மறையவன் உளங்கொண்ட பதம். வேதனாவன் சொல்லிக்கிற பிரம்மா இருக்கார், அவருடைய உள்ளத்துல இருக்கிற திருவடி நடராஜ பெருமானுடைய திருவடி. இதம் கோடியா மறையவர் சிரஞ்சூழ்பதம். அத்தனை கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்ற அவளுடைய திருமுடியில பார்த்தா வேற எதுவும் இருக்காது, நடராஜ பெருமானுடைய திருவடி தான் இருக்கு. மறையவன் சிர சிகாமணியனும் பதம். வேதவனான பிரம்மா சொல்றார், என் திருமுடி மேல நடராஜ பெருமானுடைய திருவடி தான் இருக்கு. மலர் கொன்மறையவன் வாழ்த்தும் பதம். பிரமாபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் சீர்காழி, அங்கு தாமரை மலர் கொண்டு பிரம்மா இந்த சிவபெருமானுடைய திருவடி அர்ச்சித்தார் அப்படின்னு இருக்கு. அப்படியாப்பட்ட மறையவன் வாழ்த்தும் பதம். மறையவன் செய்ய உலகமாக்குகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம். பிரம்மாவுக்கு இந்த சீர்காழிங்கிற தலத்துல சிவபெருமான பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சிருஷ்டிங்கிற தொழில சிவபெருமான் கொடுத்தார். அதை சொல்றாரு இதுல, மறையவன் செயல் உலகமாக்குகின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம். மறையவன் கனவினும் காணாத பதம். அப்படியாப்பட்ட பிரம்மா தன்னுடைய கனவுல கூட பார்க்க முடியாத பதம்
ஆனா இங்க அடியவர்களுக்கு சுலபமா பாக்குற அத்தனை பேர் சிற்சபை. அந்த மறையவன் பரவும் பதமும் மால் விடை இவர்ந்திடும் மலர்பதம் தெய்வ நெடுமால் அர்ச்சிக்கும் பதம். இத்தனை நேரம் வரைக்கும் பிரம்மா அர்ச்சித பத்தி சொன்னார், இப்ப திருமால் அர்ச்சிக்கிறத பத்தி சொல்ற. ஆயிரம் பூ கொண்டு திருமால் அர்ச்சனை பண்ணார், அதுல ஒரு பூ குறைய தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமானுடைய திருவடிக்கு மலராக அர்ப்பணம் பண்ணார். திருவீழிமேளைங்கிற கஷேத்திரம் மால் பரவி நாள்தோறும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழி இலங்கும் பதம். இந்த வாக்கியத்தை அதைத்தான் சொல்ற. திருவீழிமேளையில நடந்த இந்த லீலையை சொல்றார். மால் தேட நின்ற பதம் ஓர் அனந்த கோடி மால் தலை அலங்கற்பதம். திருமால் அப்படின்னா அனந்த கோடி திருமால் இருக்கா அப்படின்னு அத்தனை ரூபத்துல திருமால் காட்சி கொடுக்கிறார். அவருடைய திருமாலுடைய திருமுடியில நடராஜ பெருமானுடைய திருவடி இருக்கு அப்படின்னு. மால் தேட நின்ற பதம் அனந்த கோடி மால் தலை அலங்கற்பதம் மான்முடி பதம் நெடும் ஆள் உளபதம் அந்த மாலும் அறிவறிதான் அம்பதம். திருமாலும் சென்று அடியாத திருவடி அண்ணாமலையாக நின்றார். அவருடைய திருவடியை திருமாலும் பார்க்க முடியும். மான்முடி பதம் நெடிய மாலுள பதம் அந்த மாலும் அறிவறிதான் பதம் மால் கொள அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம். தசாவதாரமும் எடுத்த திருமால் அந்த அவதாரங்கள் எல்லாத்திலையும் சிவபூஜை பண்ணார் அப்படின்னு. மச்சாவதாரத்துல சிவபூஜை பண்ண ஸ்தலம் சேலூர் அப்படிங்கிற ஊர். கூர்மாவதாரத்தின் போது பூஜை பண்ண ஸ்தலம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் திருக்கோவில். வராக அவதாரம் எடுத்த போது பூஜை பண்ணது அப்படிங்கிறது ஸ்தலம் இருக்கு சிவபுரம் அப்படிங்கிற ஸ்தலம். நரசிம்மாவதாரத்தின் போது பூஜை பண்ண சுவாமி இருக்கார் நரசிம்மேஸ்வரராக இருக்கார். வாமனாவதாரத்தின் போது திருமாணிக்குள் நரசிம்ம வாமன பரசுராமராக அவதாரம் பண்ண போது பரசுராமேஸ்வரராக கோவில் கொண்டிருக்கார். எங்க அப்படின்னா கேரளாலையும் கர்நாடகத்திலையும் பல தலங்கள்ல சுவாமிக்கு பேரு பரசுராமேஸ்வரர். இங்க மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கிற திரு நின்றியூர்லையும் பரசுராமரால பூஜிக்கப்பட்ட சுவாமி. ராமாவதாரத்தின் போது ராமேஸ்வரத்துல ராமபிரான் பூஜை பண்றார். பலராமராக சுவாமி பலராமேஸ்வரராக தலங்கள்ல இருக்கார். கிருஷ்ணாவதாரத்தின் போது கிருஷ்ண பகவான் உபமன்னு ரிஷிய குருவாக ஏத்துண்டு திருநீர் அணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு ஜபிச்சு சிவபக்தி பண்ணார் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி தசாவதாரத்திலையும் திருமால் இந்த சிவபெருமானுடைய திருவடியையே வணங்கினார். மாலுலகாக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட வலிக்கும் பதம் வரையுரு முருத்திரர்கள் புகழ் பதம் பல கோடி வய உருத்திரர் சூழ்பதம். என்னிறந்த உருத்திரர்கள் எல்லாம் புகழும் பதம் வான விந்திராதி என் திசை காவலர்கள் மாதவ திறநாம் பதம். இந்திராதி தேவர்கள் எல்லாரும் தபஸ் பண்ணி அடையறது திருவடி அப்படின்னு. எங்கு பார்த்தாலும் எல்லா க்ஷேத்திரத்திலையும் இந்திரனுக்கு பிரத்யக்ஷம், சூரியனுக்கு பிரத்யக்ஷம், சோமனுக்கு பிரத்யக்ஷம், சுக்கரனுக்கு பிரத்யக்ஷம், சனீஸ்வர பகவானுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்தலம் அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு. இவெல்லாம் தேவர்கள். மதி இரவி ஆதிசுர அசுரர் அந்தர் வான வாசிகள் வழுத்தும் பதம். அப்படி சூரியன் சந்திரன் அசுரர்கள் சுரர்கள் அந்தர வானவாசிகள் அப்படிங்கிற வானவர்கள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் தேவர்களாக இருக்கிறவர். மணி உரகர் கருடர் காந்தர்வர் விச்சையர் சித்தர் மா முனிவர் ஏத்தும் பதம். நாக உலகத்திலிருந்து வர்ற மணி உரகர் உரகம்னா நாகம் கருடர் காந்தர்வர் விஞ்சயர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் எக்ஷர்கள் மதித்து வரமேற்கும் பதம். மண்ணு கிண்ணரர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம்.
அப்படி மட்டும் இல்ல, பக்தர்களுக்கும் தொழும் பதம், தேவர்கள் இந்திராதிகள் அவாள்லாம் வேற. பன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோவில் வாழும் பதம். நமக்கெல்லாம் குருவா இருக்கிற வந்து நந்தியம்பெருமான், அவருடைய மனசுல மனக்கோவில்ல வாழும் திருப்பதம் அப்படிங்க. மாதேவி எங்கள் மலைமங்க மகள் மலை மங்கை என் அம்மை மென் மலர் கையால் வருடும் பதம். இந்த திருவடி நடராஜ பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்ட மென்மையானது தெரியுமா? எங்க அம்பிகை தன்னுடைய திருக்கரங்களால வருடும் மென்மையான பதம் அது. மரணியை உதைத்தருள் கழல் பதம். காலசங்காரனாக காலை எடுத்து அவனுடைய காலனுடைய நெஞ்சில உதைத்த பதம் அது. அரக்கனை மலை கீழ் அடர்க்கும் பதம். ஆணவத்தோடு மலை எடுத்த ராவணனை தன்னுடைய ஒரு விரலால ஊன்றி அவனுடைய ஆணவத்தை போக்கின பதம் அது. மாறிலொரு மாறனுள மீறின் மகிழ் வீரி இட மாறி நடமாடும் பதம். இந்த திருவடிக்கு என்ன மகிமை அப்படின்னா, வலது கால ஊன்றி இடது கால தூக்கி குஞ்சித பாதமாக நர்த்தனம் ஆடுறது. சிதம்பரத்துல மதுரையில என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ராஜா ஒருத்தன் பாண்டியராஜன், அவன் நர்த்தனம் கத்துக்கிறான். அவன் நிருத்தியம் கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்றான். பண்ற போது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நர்த்தனம் ஆடுற நமக்கு டெய்லி பிராக்டிஸும் போது பண்றதுனால கால் வலிக்கிறது. நடராஜ பெருமானு கால் வலிக்காதா? பெருமானே ஒரே போஸ்டர்ல நிக்கிறேன், உங்களுக்கு கால் வலிக்காதான்னு நினைச்சான். நினைச்ச மாத்திரத்திலேயே பக்தன் நினைச்சாங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணாருதான், இடது கால ஊன்றி வலது கால தூக்கி கால் மாறி ஆடிய கற்பகமே அப்படின்னு இதே வள்ளலார் பின்னாடி. மாறிலொரு மாறனுள்ள மீரின் மகிழ் வீறு இட மாறி நடமாடும் பதம். எப்பேற்பட்ட திருவடி அது. எம்பந்த மரவெமது சம்பந்த வள்ளல் மொழி இயன் மன மனக்கும் பதம். அந்த திருவடியில என்ன ஒரு வாசனை வருமா? சம்பந்தனுடைய தமிழ் வாசனை வருமா? அந்த திருவடியை போற்றி போற்றி பாடியிருக்கார் சம்பந்தர். அதனால சம்பந்தருடைய தமிழ் வாசனை வர்ற திருவடி. ஈவரசரம்முடைய நாவரசர் சொற்பதிகம் விசை பரிமளிக்கும் பதம். நாவரசருடைய இசை அந்த பதத்திலிருந்து வரும் அப்படின்னு. ஏவலார் புகழ் எமது நாவலாரூரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம். நாவலூரரான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்துக்கு என்னதுன்னா என்ன பேர் அப்படின்னா திருப்பாட்டுன்னு பேரு. அந்த திருப்பாட்டு அந்த பதத்துல ஒலிக்குமா? நித்தியம் நாவலாரூரரான சுந்தரர் தேவாரம் பாட 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 அந்த தேவாரத்தை எல்லாம் இந்த பதமானது உள்வாங்கி அப்படியே வெளியில விடுமா? ஏத ஊர் தங்காத வாரவு வாதவூர் எங்கோவின் சொன்மணி அணியும். இந்த திருவடி எதை அலங்காரமாக எடுத்து அணிஞ்சின்றிருக்கு அப்படின்னா, மாணிக்க வாசகருடைய மணிவாசகமான திருவாசகத்துடைய பாடல்களை எல்லாம் தனக்கு அலங்காரமாக சூட்டிக்கிற திருவடி. எல்லூரு மணிமாட நல்லூரில் நம்பர் முனியிடை வைகி அருண் என்பதும். அப்பர் பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்த பதம் அது. எந்த ஊர்ல அப்படின்னா நல்லூர் அப்படிங்கிற கேள்வி. எழில் பறவை இசைய ஆரூர் மருகினல் கொண்டு இரா முழுதும் உலவும் பதம். பறவை நாச்சியாருடைய மாளிகைக்கு இந்த திருவடியானது ராத்திரி தூது போச்சு. சுந்தரருடைய மாளிகையிலிருந்து பறவை நாச்சியார் மாளிகைக்கு, பறவை நாச்சியார் மாளிகையிலிருந்து சுந்தரர். திருவாரூர்ல புழுதி நிறைந்த தெருவில் திருமாலும் சென்று அறிய முடியாத திருவடியானது நடந்தது. இன் தொண்டர் பசியற கச்சூரின் மனைதோறும் இறக்க நடைகொள்ளும் பதம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக திருக்கச்சூர் க்ஷேத்திரத்துல விடுவிடா போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து சுந்தரருடைய பசிய போக்கின சிவபெருமானுடைய திருவடி அது. தொண்டருக்காக நடக்கிறதுக்காக போறது. இழைப்பு இழைப்பு உரல் அறிந்து அன்பர் பொதிசோறு அருந்த முன் இருந்து பின் நடக்கும் பதம். திருப்பஞ்சிரி அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல
வெயில்ல நடந்து வர்ற திருநாவுக்கரசருக்காக முன்னாடியே தண்ணீர் பந்தல் அமைச்சு அதுல கட்டுச்சோறும் வச்சிருந்து பசியோட வர்ற நாவுக்கரசருக்கு சாதமும் குளிர்ந்த நீரும் கொடுத்து அவர் பசியாருனா அவரை ஓய்வு எடுக்க சொல்லி கொஞ்ச நேரம் உறங்கி எழுந்தவர் எங்க சொல்றாரு, நீங்க எங்க போறேன்னு கேட்கிறார். இதோ இங்க இருக்கிற திருப்பஞ்சலிங்கிற க்ஷேத்திரத்துக்காக நடந்து போறேன், உங்களுக்கு பின்னாடியே நானும் வரேன், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே நடந்து போனாராம். அந்த திருப்பஞ்சலி க்ஷேத்திரத்துக்கு உள்ள போன உடனே பின்னாடி வந்தவர் முன்னாடி போனார். எங்க போனார்னு பார்த்தா நேர கர்ப்பகிரகத்துக்கு போயிட்டார், உள்ள போய் மறைஞ்சு அப்படி முன்னாடி காத்திருந்து பசிய ஆறி பசிய ஆறப்பண்ணி தொண்டருடைய பசி ஆறப்பண்ணி அவர் பின்னாடி நடந்து போன பதம் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை கேட்டு அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பின்னாடி நீங்க நடந்து போனேரான்னு இவரே பாடுறார் பின்னாடி. அப்படி அந்த திருவடியுடைய மகிமைய பதங்கள் பதங்களாக சொல்ற என் பெரிய வாழ்வான பதம், என் களிப்பாமிருத பதம், என் இனியதாம் பதம், என் தந்தை தாயனும் இணைப்பதம், என் உறவாம் இயற்பதம், என் அப்பா அம்பதம், என் குருவெனும் பதம், என் இட்டதை வப்பதம், எனது குலதை வப்பதம். ஒரு பாட்டையும் தாண்டி போக முடியாது, அப்படி ஆச்சரியமான பதங்கள் இருக்கிறதா. எழு மனமுடைந்து உடைந்து உருகி நெகிழ் பக்தர்களுக்கு இன் அமுதமாகும் பதம் என்று உருகி பாடும் அடியார்களுடைய மனசுக்குள்ள இருந்துண்டு அவளுக்கு இன் அமிர்தமாகும் பதம். ஏற்றமு கனி பாகு கண்ணல் கற்கண்டு தேன் என்ன என்ன அமதறி மதுரிக்கும் பதம். முக்கணிகளாகவும் பாகாகவும் கண்ணலாகவும் கல்கண்டாகவும் தேனாகவும் அப்படி இனிக்கிற திருவடி எங்கள் பதம் எங்கள் பதம் என்று சமய தேவர் இசை வழக்கிடுனர் பதம். எல்லாரும் போட்டி போட்டுக்கிறார். ஒரு அழகா அழகான குழந்தை இருந்தா அந்த குழந்தை நம்மளுக்கு நம்பாத்து குழந்தை நம்பாத்து குழந்தைன்னு எல்லாரும் சொல்லுவோம். அதுபோல சிவபெருமானுடைய திருவடி அவ்வளவு அழகு, எல்லாரும் சொல்றால எங்களுடைய பதம் அது, தேவர்கள் எல்லாம் சொல்றாரு எங்களுடைய பதம் அப்படிங்கிற. தேவாரம் பாடின மூவர் சொல்றாரு எங்களுடைய பதம், மாணிக்க வாசகர் சொல்றாரு எங்களுடைய பதம் அப்படிங்கிற, வள்ளலார் பெருமான் சொல்றாரு எங்கள் பதம் எங்கள் பதம் எங்கள் பதம்னு எல்லாரும் போட்டி போட்டு சொந்தம் போடுறார்ன்ற ஒரு பதம் அது. ஈரிலா பதம் எலான் தரும் திருப்பதம், அழிவில் இன்புதவுகின்ற பதம், அமிர்தமயமான பதம் அது. அழிவில்லாத பேரின்பத்த அருளும் சிவானந்த பேரின்பத்த அருளும் திருப்பதம் அப்படின்னு திருவருட்பா முதல் திருமுறையில திருவடி புகழ்ச்சிங்கிறது தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பமே எங்க அப்படின்னா நடராஜ பெருமானுடைய திருவடியிலிருந்து ஆரம்பிக்கிறார். பரசிவம் பரசிவம்னு ஆரம்பிச்சு அந்த பரசிவமானது அழிவில் இன்புதவுகின்ற பதம் அப்படின்னு அழிவில்லாத பதவியை கொடுக்கிற திருப்பதிகம் திருப்பதம் அது. அதுவே முக்திக்கு சாதகம் அப்படின்னு காமிச்சிட்டார் முதல் பாடலே. இன்னைக்கு வள்ளல் பெருமானுடைய திருவருளால திருவருட்பால இருக்கிற முதல் திருவடி புகழ்ச்சியை கருத்துக்கு எடுத்துட்டு இந்த யூடியூப்ல அன்பர்களோட பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அருமையான கமெண்ட்டுகளையும் லைக் இதெல்லாம் கொடுத்து இந்த சிறிய சிவத்தொண்டுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு பேர் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது போல தொடர்ந்து என்னன்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு திரு அருட்பால இருக்கிற சிறப்பான பாடல்களை பாடி அந்த திரு அருட்பாக்கு ஒரு நம்மளுடைய புத்திக்கு ஏற்ற ஒரு விளக்கங்களை சொல்லி நடராஜ பெருமானுடைய அருளுக்கு நம்ம எல்லாம் பாத்திரமாகணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிவன் அருள் பெறத்துக்கு சாதகம் என்ன அப்படின்னா இது போல நூல்களை படிக்கிறது தான். இந்த மாதிரி நூல்களை படித்து அதுல இருக்கிற விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கணும்.
இந்த சிவபெருமான் திறத்தை பத்தி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணுங்கிற அப்பர் பெருமான். அதுபோல நம்ம எல்லாம் அந்த மாதிரி இதை அனுபவிக்கிறதுக்கு திருவருட்பாங்கிற ஒரு பெரிய நூலை நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கார். அவருடைய திருவடியை வணங்கி தொடர்ந்து திருவருட்பால் இருக்கிற இதெல்லாம் ஒன்பை ஒன்னாக நம்ம பார்க்க போறோம். அதான் நம்ம பார்வதீபதையே அழகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம்.